கூடலூரில் உள்ள சாஸ்தாபுரி அரங்கில் கூடலூர் தேயிலை வாரியத்தின் ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு டாட் மேற்பார்வையாளர் மணிகண்டன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக டாட் பிரதீப் ஆரோக்கியசாமி உதகை விவசாயத்துறை அலுவலர் டாக்டர் சண்முகம் உபாசி உதவி இயக்குனர் சுபையர் வேளாண்மை துறை லட்சுமணன் சிறு விவசாயத்துறை வளர்ச்சி அலுவலர் அருள்தாஸ் கனரா வங்கியின் மேலாளர் லட்சுமணன் ஆஃப் மைக்ரோ பைனான்ஸ் நாகராஜ் கூடலூர் தேயிலை வாரியத்தின் அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் சிறு குறு விவசாய உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் டி அசோசியேஷன் ஆகிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தேயிலை வாரியத்தின் அலுவலர் கார்த்திகேயன் பேசுகையில் தேயிலை வாரியத்தின் உறுப்பினராக இருக்கும் ஆண் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை இருபதாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறோம் விவசாயிகளுக்கு விவசாய கடன் உரங்கள் பூச்சி மருந்துகள் விவசாய உபகரணங்களை மானியத்தின் மூலம் வழங்குகிறோம் தேயிலை வாரியத்தின் மூலம் சிறு குறு விவசாய சங்கத்தை மேம்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறோம் மேலும் விவசாயிகள் எங்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் சில மற்றவர்களின் பேச்சை கேட்டு விவசாயம் செய்ய முடியாமல் உதவியின்றி தவித்து வருகின்றனர் என்றனர் கூட்டத்தில் சண்முகம் நல்ல தரமான தேயிலை எப்படி என்பதை பற்றி விவசாயிகளிடம் உரையாற்றினாா் ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை கவாத்து செய்த பின் அதிக தளிர்விடும் காலங்களில் அதிலும் பனிக்காலத்தில் தேயிலை பறிக்கும் போது தேயிலையை பாதுகாக்க வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட குழுக்கள் இணைந்து செயல்படுகிறது என்று தெளிவு பெற விளக்க உரையாற்றினார் இந்த நிலையில் கூடலூரை சேர்ந்த அருள்தாஸ் என்பவர் ஐந்து ஏக்கர் நிலத்தை வைத்து சிறப்பாக செயல்படுத்துகிறார் அவர் சொந்தமாக கிரீன் டீ உற்பத்தியை செய்து வருகின்றார் இவரின் திறமையை பார்த்த ஆரோக்கியசாமி அவர்களை நெதர்லாந்தில் உள்ள சாலிடரி டாட் நிறுவனத்திடம் அறிமுகப்படுத்தி அவரின் திறமையை பார்த்து ஃபார்மர்ஸ் புரொடக்ஷன் குரூப் நிறுவனம் நடத்தும் சவுத் ஏசியன் அளவில் கொல்கத்தாவில் நடத்தப்பட்ட போட்டியில் தேயிலைப் பொருட்களின் கண்காட்சியின் போது இவரின் டீ அதிக விலைக்கு விற்பனையானதால் சிறந்த பிளாக் டீ உற்பத்திக்கான முதல் பரிசு பெற்றதோடு ட்ரைன் டீ பதக்கம் கொடுத்து சாலிடரி டாட் நிறுவனம் பாராட்டியுள்ளது நிகழ்ச்சியில் சிறந்த நான்கு விவசாய தன்னார்வலர்கள் குழுவிற்கு விவசாய உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது